திடீர்னு இந்த உலகத்துல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, வேற யாருமே இல்ல அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம எல்லாருமே நினைக்கிற ஒண்ணு, இந்த உலகத்துல யாருமே இல்லாட்டி ஜாலியா இருக்கும், நம்ம மட்டும் தான் இருப்போம், நமக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் போகலாம், வேணுங்கிற வண்டி எடுத்து எவ்வளவு வேகமானாலும் ஓட்டலாம், யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா அந்த ஒரு சந்தோஷம் கொஞ்ச நாளுக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் தனிமையவே உணர ஆரம்பிப்பாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டா கூட உங்களை காப்பாத்தாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா இருக்கணும், அதுதான் மொத்த உலகத்துலயுமே யாருமே இல்ல அப்படின்னு. நம்ம ஒரு வண்டி எடுத்து வேகமா ஓட்டி கீழே விழுந்தாலும் ஆபத்து நமக்கு தான், மனித இனமே அழிஞ்சு நீங்க மட்டும் உயிரோட இருக்க அந்த நேரத்துல இந்த மொத்த உலகமே அமைதியா தான் இருக்கும். எந்த ஒரு வண்டியும் எக்யூப்மெண்ட்டும் ஓடாம ரொம்பவே சைலண்டா இருக்கும். அதோட இப்ப இருக்கிற சிட்டி பில்டிங்ஸ்னு எல்லா இடத்துலயுமே மரம் செடி கொடின்னு வளர்ந்து மொத்தமா காடா மாறிடும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கரண்ட் டவர்னு எல்லாமே கட் ஆயிடும். அதனால நீங்க கையில வச்சிருக்க மொபைல் ஃபோன் கூட யூஸ் ஆகாது, ஜிபிஎஸ் லொகேஷன்லாம் பார்க்கவே முடியாது, மொத்த இடமே காடா இருக்கும். அதோட விலங்கு கிட்ட இருந்து ஆபத்து இல்லாத ஒரு இடத்த பார்த்து முடிஞ்ச அளவுக்கு உணவை சேமிக்கணும். கடைசியா மனிதன் அழிஞ்சு நீங்க மட்டும் உயிரோட இருக்கீங்க அப்படின்னா அது நமக்கு வரமா இல்லாம மிகப்பெரிய சாபமா இருக்கும்.